வணக்கம்மா. நம்ம வீட்டில் வந்து நம்ம விசேஷம் வைப்போம் இல்லையா? விசேஷம் வந்து கல்யாணம் பண்ணுவோம், சடங்கு பண்ணுவோம், சிமந்தம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். பண்ணுறப்ப வந்து பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அவங்கள அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே வந்து காலில் பொண்ணு மாப்பிள்ளையும் சரி, இந்த பொண்ணுங்களுக்கு வளைகாப்புலாலும் சரி, இந்த சடங்கு பண்ணுற பொண்ணுனாலும் சரி, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க வாழ்த்துறது வந்து எவ்வளோ புண்ணியம் தெரியுமா? பெரியவங்க வாழ்த்துறது வந்து அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க. அவங்க காலில் என்ன போய் நம்ம விழுகணும் அப்படின்னு நினச்சி, அதுலேயும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஏன்னா காலிலெலாம் விழுகிறது என்ன பழக்கம், இப்போ உள்ள பழக்கம் வந்து அப்படிலாம் கிடையாதுன்ட்டு விழுக மாட்டேங்கிறாங்க. அவங்க பாதத்தை தொட்டு நம்ம கும்பிட்டாலே தெய்வத்தை தொட்டது மாதிரி, கீழே கூட விழ வேண்டாம், குனிஞ்சு பாதத்தை தொடுங்க, தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த ஆசீர்வாதத்தை எந்த பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அதை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, அவங்க ஆசீர்வாதம்லாம் கிடைக்காது. பண்ணுங்கள், நான் யாருனாலும் சரி பாதத்தை தொட்டுருவேன் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு பார்த்தோன்னே ஒரு நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க பார்த்து தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அது பண்ணுங்கள், ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நன்றி.